அய்யாமுல் பீர், அய்யாமுல் பீரா, அய்யாமுல் பீர் அதாவது வெள்ளை நாட்கள், சரியா? அதாவது 13, 14, 15 இந்த ரிவாயத்துகள் வருது, இந்த ரிவாயத்துகள் அபூதர் கஃபார் ரதியல்லாஹு ரிவாயத்துகள் வருதே தவிர மற்றபடி அதான் ரசூலான வார்த்தையாகத்தான் இந்த செய்தி அபூதர் கஃபார் செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூலான வார்த்தை என்றதை என்ன செய்கிறாங்க, பாய் பண்ணுறாங்க. அபூதர் கஃபாரி விரும்புகிறார் அந்த மூணு என்னது இந்த மூன்றுலையும் இருந்தால் நல்லதுன்னு விரும்பினார். உமர் ரலாங்க அப்படி செஞ்சாங்க, அப்துல்லா இப்னு மசூத் செஞ்சாங்க, அப்படி சஹாபாக்கள் வழியாக வருது, மர்ஃபுவான செய்திகள் வருது. அதை வச்சு தான் எல்லாரும் என்ன மர்ஃபுவான்றது ரசூலாங்க சொன்னாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் ஹசன்ன்ற தரத்தில் வச்சு தான் நோன் பிடிக்கிறாங்க. சில ஹதீஸ் கலா ஷேக் அல்பானி, ஷேக் பின் பாஸ், பல அறிஞர்கள் ஹசன்னு சொல்லிக்கிறாங்க, சொல்லாமலும் இல்லை. அதனால் என்ன பார்க்குற நேரத்தில் நம்ம பேசணும்லாம் பார்க்காட்டியும் சில முக்கியமான அறிஞர்களை பார்க்குற நேரத்தில் அது அவங்க சொல்கிற விமர்சனம் நியாயமாக என்ன செய்து இருக்குது, அது லைஃப் அண்ட் விமர்சனம் நியாயமாக இருக்குது. அப்படி இல்லை, அதாவது உதாரணமாக வந்து இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அல்ல அப்படின்னு நாங்கள் மறுக்கிறதாக இருந்தால் அது ரீசனோட அறிவிப்பால் வரிசை விமர்சனத்தோடு நாங்கள் என்ன செய்யணும், மறுக்கணும். அபூதர் கஃபார் ரதியல்லாஹுடைய சொந்த கூற்று தான் இது என்ற எப்படி மறுத்தாங்கண்டா, அவர்கிட்ட அறிவிக்கக்கூடிய 9-10 மாணவர்கள்ட ரிவாயத்துக்களை எடுத்து எத்தனை பேர் அபூதர் கஃபாரி சொன்னார்கள் என்று அறிவிச்சிக்கிறாங்க, எத்தனை பேர் அபூதர் கஃபாரி சொன்னார் ரசூல்லாங்க சொன்னதாக என்று அறிவிச்சிக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்து பார்த்தா அதிகமானவர்கள் அபூதர் கஃபார் ரதியல்லாஹுடைய சொந்த வார்த்தையாகவும் 1-2 பேர் ரசூலான வார்த்தையை அறிவிச்சு, அப்போ இது வந்து 2 பேர் விட்ட தவறு அவங்களுடைய அறிவித்தரத்து இப்படி செய்கிறது வேற, அதை எதையுமே பார்க்காம எனக்கு இது வந்து அபூதர் சொந்த கூட்டு மாதிரி தான் விளங்குதுன்னா அது வேறு. எதையும் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறதுல தான் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இல்லை 2 பேரும் சொல்லலாம், ஆனால் நாங்கள் சொல்கிறத நாங்கள் நிரூபிப்போம் இது வந்து ரசூலாங்கட சொந்த கூட்டா இவருடைய கூட்டா. இப்போ நாங்கள் அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லுவோம் என்ன, அபூஹுரே ராதையும் சொல்கிறாங்களே யார் நாளை மறுமையிலே இந்த சாரி எனது இன்னும் உம்மத்தி இது அவனு உமல் கையாமத்தி உருன் ஹஜ்ஜலி நாளை மறுமையில் என் உம்மத்தினர்கள் என்ன செய்வாங்க, குதிரைகளுடைய அந்த அழகான அந்த அடையாளங்கள் போல என்ன செய்வார்கள், காலில் நெத்திலிக்கிற அடையாளங்கள் போல உதுவின் காரணமாக என்ன செய்வார்கள் மறுமையில் வருவார்கள். பொம்மன் ஹப்பா யுத்தியில் உருறதோ ஃபல்யஃபல், யார் தனது அந்த ஒளிகளை அதிகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறாரோ அவர் செய்யட்டு கொண்டு அறிவிப்பு வருது. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் ரசூலா சொன்னதாக. அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹதீஸ்களை ஆய்வு செஞ்ச அறிஞர்கள் யார் ஒளியை நீட்டிக்கொள்ள விரும்புகிறாரோ அவர் நீட்டிக்கொள்ளட்டும் என்றது ரசூலா சொன்னதில்லை, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது. இந்த ஹதீஸை வச்சு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கு அப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. ரெண்டு ஒரு ஹதீஸ் மாதிரி என்னது வந்துட்டு இதுக்கு சொல்கிற முதிரஜ், இது இதுக்கு சொல்கிற ஹதீஸில் வந்து முதிரஜ் இடையில் இதுராஜ், இதுராஜ் என்ற ஒரு பகுதி அண்டைக்கே இருக்குது நுழைக்கப்பட்ட என்பது முதிரஜ் அப்படின்னு, அதாவது இடையில நுழைஞ்சது துர்ஜ் விளங்கிட்டா, இடையில ஹதீஸ் எதுவரை ஹதீஸ்னு சொன்னால் நாளை மறுமையில் அந்த குதிரைகளுடைய அந்த அடையாளங்கள் போன்ற ஒளிகளாக என் உம்மத்தினர்கள் உதுவின் காரணமாக அழைக்கப்படுவார் ஹதீஸ். யார் ஒளியை நீட்டிக்கொள்ள விரும்புகிறார் அவர் என்ன செய்யட்டும் இந்த மாதிரி நீட்டிக்கொள்ள அதாவது ஒழுவை நல்லா செஞ்சு கலட்டும் என்று சொல்லி வார செய்தி யார் சொன்னது, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னது. இது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா பார்த்த இது அபூர சொன்ன மாதிரி இப்படி சொல்கிறதில்ல, அதானே இப்போ நவீன ஸ்டேட் விளங்கிட்டா. அன்றைக்கு எப்படி செய்வாங்கன்னா அபூ ஹுரைரா அறிக்கிற மாணவர்கள் எல்லாம் எடுப்பாங்க, எத்தனை பேர் அபூ ஹுரைராட்டின் இதோட நிறுத்திக்கிறாங்க பார்த்தா, உதாரணத்துக்கு எனக்கு அந்த அறிவிப்பு ஞாபகங்கள் இல்லை, ஒரு 10 பேர் எடுங்க, 9 பேர் இதோட நிறுத்திட்டாங்க. ஒரே ஒரு ஆள் என்ன செய்கிறாரு மேலதிகமாக கூட்டி என்ன செய்கிறாரு அறிவிக்கிறாருன்னா இவர் ஏன் கூட்டினார், ஒருவேளை ரசூலாங்க சொன்னது தானா அல்லது அபூ ஹுரைரா கூற்று தானா அல்லது இந்த ஜியாதா வாய்ஃபா இல்லைன்னு அந்த அறிவிப்பாளரை வச்சு ஆய்வு செஞ்சு பார்த்தா அது எங்களுக்கு என்ன செய்யும் விளங்கும். இன்னொரு வகையில் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேறு வேறு செய்திகளை பார்க்கல விளங்குது, அது சொந்த கூட்டத்துக்கு இன்னொரு ஆதாரம் இருக்குது. அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு பக்கத்துக்கு ஒருத்தர் போகிறாரு, அபூ ஹுரைரா குளிச்சுட்டு இருக்கிறாங்க, இவர் பக்கத்தில் நின்றார், அபூ ஹுரைரா எப்படி குளிக்கிறான்னு பார்க்குறது, அதாவது இஸ்லாமி அந்த சுன்னாவை பார்க்குறது. அப்புறம் உதுவெடுத்துட்டுக்கிறார் அபூ ஹுரைரா தான் இங்கே வரைக்கும் கழுவி, இங்கே வரைக்கும் நல்லா கழுவி முகத்தெல்லாம் இங்கெல்லாம் போட்டு கழுவுறாரு. உதுவெடுத்து முடிஞ்சோனா இவரை பார்க்குறாரு, நீங்கள் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிக்க நான் எப்படி உதுவெடுத்திக்க மாட்டேன்றார் அவர், சரியா? நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிக்க நான் உதுவெடுத்திருக்க மாட்டேன் அப்படி என்று சொல்ல, அதாவது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அப்படி ஒரு விளக்கம் வழங்கியிருந்தாங்க, ஒளியை கூட்டுறேன்னு சொன்னால் நம்ம வந்து என்னது உதுவை நல்லா கூட்டினா அந்த இடமெல்லாம் என்ன செய்யும், அது அபூ ஹுரைரா தான் விளங்கின விளக்கம், அதாவது மக்களுக்கு திணிக்க விரும்பலை, மக்களுக்கு அவர் என்ன செய்யலை திணிக்க விரும்பலை. இந்த செய்தியும் எங்களுக்கு என்ன சொல்லுது, இது இத்ராஜ், இது இப்படி நீட்டுறது நாங்கள் முகாலிஃபன்றோம், இது வந்து சுன்னாவுக்கு மாற்றமானது, நாங்கள் இதோட என்ன செஞ்சிடுவோம் ரசூலாம் காட்டி தந்த எல்லையோட என்ன செய்யணும் நிறுத்திடணும்ன்றோம். அபூ ஹுரைரா அவங்க இத்தாலத்தில் கூறுறாண்டு ஒளியே நீட்டுதல் என்ற அடிப்படையில் அபூ ஹுரைரா என்ன செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி வச்சு தியாது பண்ணால் அது தியாது அபூ ஹுரைரா அவள் முதிரஜன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி
எது எதெல்லாம் முதிரஜின்றது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு ஹதீஸில் எது நுழைஞ்சிக்குது எது வந்து, ஏன்னா இது ஒரு பெரிய துறை. இதை பற்றி பேசினா நிறைய பேசிட்டிருக்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மஜ்லிஸில் ஒத்துட்டிருக்கிறார், ஹதீஸ்களை வாசிச்சுட்டிருக்கிறார். என்கிட்ட பெரிய மஜ்லிஸ் ஆகும், சிலருடைய மஜ்லிஸ் 1000 பேர் இருக்கிற மஜ்லிஸ் ஆகிக்கும். உஸ்தாத் ஹதீஸ்ன்னு எதை சொல்கிறாரு, பக்கத்தில் எதை பேசுகிறாங்க, சில பொழுது விளங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம், அதெல்லாம் பாதுகாப்பு இருக்கும். இங்கே முஸ்தம்லி இருப்பார், விளங்கிட்டா முஸ்தம்லின்னா இவர் சொல்கிறத எழுதுறவர், இவர் திருப்பி எடுத்து அங்கே சொல்கிறவரெலாம் இருப்பாங்க. இப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றுட்டு ஹதீஸை சொல்கிறதுக்கு முன்னுக்கால ஏதோ மனிதன் அடி அப்படி செய்ய மாட்டாங்க. மனிதன் அடிப்படையில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம் மஜ்லிஸுக்கு, இவர் ஹதீஸ் ஆரம்பித்து அவரோட முகத்தை பார்த்துட்டு யார் இரவெல்லாம் தொழுது வணங்குகிறாரோ பகலில் அல்லாஹ்வுடைய முகத்தை என்ன செய்வான், ஒளியாக தான் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். பின்னால் உள்ள மாணவர்கள் கால ரசூல்லான்னு தானே இவர் சொன்னார், கால ரசூல்லா சல்லா அலுவலம் மண் காம பில்லைலி என்ன அனார் அல்லாஹோ பின்னஹார் எழுதிட்டாச்சு. அதோட ஹதீஸும் போகுது, அதோட ஹதீஸும் என்ன செய்யும், அவர் சொல்கிற ஹதீஸும் வந்துடும். இதையும் அறிவிப்பு செய்வாங்க இவங்க. இந்த ஹதீஸ் மட்டும் இந்த மஜ்லிஸ்லேயே பேசப்படும், எத்தனையோ மஜ்லிஸ்லேயும் இந்த ஹதீஸ் என்ன செய்யும், அந்த அறிவிப்பும் வரும். சேர்த்து பார்க்குறேன் எங்களுக்கு வழங்கு, இது எங்கே கூடியது, இது 9-10 பேர் இல்லை வந்து, இது தனி செட்டாக வருது அப்படின்ற ரீசன் என்ன செய்யும், கண்டுபிடிக்கணும். இப்படி இத்ராஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவிப்பாளர் வர சரி ஆதாரம். இது வேற ஒன்று, பொத்தாம் போதும் அடிச்சுட்டு அதை பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் போகிறது என்னது, அது வேறு. இப்போ நாங்கள் சொல்கிறது இத்ராஜோடு சம்மந்தப்பட்டதில்லை, மௌகூஃப் மர்ஃபுன்றது என்றால் நான் இதை உதாரணத்துக்கு சொன்னேன், நீங்கள் கேட்டது.